யூடியூப் நேயர்களுக்கு விஜயகுமாருடைய வணக்கம். இப்போ நம்ம புரட்சி தலைவர் அவர்களை பற்றி அவர்கள் பாசந்தி சாப்பிட்ட கதை ஒன்று இருக்குது, அதை நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்தில் ட்ராமாவில் நடிச்சிருந்தப்ப எல்லா ட்ராமா நடிகர்கள்னால் பெரும்பாலும் வறுமையில் தான் இருப்பாங்க. அப்போது ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறம் புரட்சி தலைவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த ஒரு லாலா கடை ஒன்று இருக்கும், ஸ்வீட் ஸ்டால். அந்த லாலா ஸ்வீட் கடை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கவுங்க பிடிச்ச ஸ்வீட்டை வாங்கி கொடுப்பாராம். அதில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசந்தின்னு ஒரு ஸ்வீட் இருக்கும், அந்த ஸ்வீட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், தலைவருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து தலைவர் தான் அதுக்கு பணத்தை கொடுப்பார். எப்பவுமே தலைவர் இந்த விஷயத்தில் வந்து அந்த வறுமையில் இருந்த காலத்துலேயே அவருடைய வள்ளல் தன்மைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு எடுத்துக்காட்டு. அவர் பாக்கெட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்துருவாராம், யாரையும் காசு கொடுக்க விட மாட்டாராம். அந்த சமயத்தில் கூட அவர் தான் காசு கொடுத்துருக்காரு வறுமையில் இருந்தப்போ கூட. இந்த மாதிரி நிலைமையில் இருந்தபோது தலைவரே தினமும் காசு கொடுத்துருந்துருக்காரு, அவரே வந்து கூட்டிகிட்டு போவாராம், வாங்கி கொடுப்பாராம். இது வந்து ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. ஒரு நாள் இவங்கெல்லாம் அந்த நாடக நடிகர்லாம் கூட்டி பேசிட்டு, என்னடா அது எப்போ பார்த்தாலும் இவரே காசு கொடுத்துட்ருக்காரு, நம்ம ஒரு தடவை கூட காசு கொடுக்கலையே, இன்றைக்கி தலைவரை கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து அவர் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு புரட்சி தலைவர்கிட்ட வந்து எம்ஜிஆர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் வாங்க, இன்றைக்கி கடைக்கு சாப்பிட, இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. இவர் ஒன்றும் எதுக்குன்னு கேட்டுருக்கு, இல்லை வாங்க, நீங்கள் இன்றைக்கி நாங்கள் தான் தருவோம், நீங்கள் வந்து வாங்கி தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கூப்பிட்ருக்காங்க. சரின்னு இவரும் போயிட்டார், தலைவரும் போயிட்டார். அங்கே போய் நல்லா வந்து ஆறு ஏழு பேர் போயிருக்காங்க, ஏழு பேர் போயிருக்காங்க. அந்த ஏழு பேருக்கு ஏழு பாசந்தி ஆர்டர் பண்ணிட்டாங்க, ஏழு பாசந்தி வந்துருச்சு. தலைவருக்கும் ஒரு பாசந்தி கொடுக்குறாங்க, தலைவரும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது எட்டாவது ஒரு பாசந்தி வந்து அங்கே கொண்டு வந்து வச்சுருக்காரு அந்த சர்வர். ஒரு பாசந்தி அங்கே இருந்திருக்கு, தலைவர் கேட்டிருக்காரு, நம்ம ஏழு பேர் தான் இருக்கோம், எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாசந்தி வருது அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்களாம், இல்லை தலைவர், இவர் வந்து நாங்கள் ரெகுலராக அந்த கடைக்கு வந்துட்டுருக்கோம், இந்த சர்வரை கொஞ்சம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், சர்வரை வந்து நாங்கள் சரிக்கிட்டு வச்சுருக்கிறோம், அவர் வந்து ரெகுலராக இங்கே வர்றதுனால அவர் எப்பவுமே எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு கொடுப்பாரு, அதை நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தலைவருக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ தலைவர் சொன்னாரா, எக்ஸ்ட்ரா எதுக்கு நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்குன்னு கேட்டிருக்காரு. இல்லை தலைவரே, இது வழக்கமாக நடந்துட்டு விஷயம் தான், உங்களுக்கு தெரியாது, நாங்கள் அப்பப்போ வந்து சாப்பிட்ருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தலைவர் சொன்னாராம், தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழு பாசந்திக்கு நீங்கள் காசு கொடுத்துருங்க, சாரி இந்த ஏழு பாசந்திக்கு நீங்கள் காசு கொடுத்துருங்க, இந்த எட்டாவது பாசந்திக்கு நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாராம். அப்புறம் ஏன்னு கேட்டிருக்காங்க, இல்லை இல்லை, இது நான் எட்டாவது இந்த ஒரு பாசந்திக்கு நான் காசு கொடுத்துட்றேன், மீது என்ன நீங்கள் சாப்பிட கூட்டிகிட்டு வந்ததுனால நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க, இந்த ஒரு பாசந்திக்கு மட்டும் நான் இன்றைக்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அவங்களுக்கு ஷாக்கு, இல்லை நான் கொடுத்தே தீர்வுன்னு காசு, இவர் ஒரு பாசந்திக்கு காசு எடுத்து கொடுத்துட்டார், அவங்க கொடுத்தது கொடுத்து ஏழு பேர் கொடுக்குறாங்க, இவர் எட்டாவதாக இருக்கிற பாசந்திக்கு இவர் காசு கொடுத்துட்றார். அப்புறம் சர்வரை தனியாக கூப்பிட்டு சொன்னாராம், பா நீ பண்ணுற தப்பு, நீ ஒரு முதலாளிக்கு துரோகம் பண்ணுறியா, உன்னை நம்பி தானே அவர் இந்த கடையில் வச்சுருக்காரு, உனக்கு வேலை கொடுத்து வச்சுருக்காரு, அப்படி இருக்கும்போது நீ வர்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதோ அவங்க கொடுக்குற அந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆசைப்பட்டு நீ பணத்தை வாங்கிட்டு ஏதோ அவங்க சில்லறை கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு நீ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வாசந்தி கொடுக்குறியே தப்பு இல்லையா, உன் முதலாளிக்கு இது தெரிஞ்சால் என்ன யோசிச்சுப்பார், நீ உன் முதலாளிக்கு துரோகம் பண்ணுறியா, உன்னை நம்பி தானே அவர் முதலாளி கடையில் வச்சுருக்காரு, உனக்கு முதலாளிக்கே தெரியாமல் இந்த விஷயத்து பண்ணுறிய தப்பு தானே, இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி சரிங்க, இனிமேல் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வர் வந்து அதிலிருந்து யாருக்கும் பண்ணுறதில்ல. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது என்னென்னா, தன்னுடைய தனக்கு வேலை கொடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது அந்த காலத்தில் வறுமையில் இருக்கும்போதே அவர் வந்து அதை பிளான் பண்ணி அதை வந்து இது ஃபாலோ பண்ணியிருக்கார். பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா ஒன்று கிடைக்கிது, ஓசியில் கிடைக்கிது அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் எந்த காலத்துலேயும் பண்ணலை. அப்போ கூட அந்த நிலைமையில் கூட அவர் வந்து நீ வந்து நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, முதலாளிக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். இட்ஸ் அ ரியலி கிரேட் திங் தட் தலைவர் ஹவ் டன் அட் தோஸ் டைம், இட் வாஸ் ரியலி அப்ரிஷியேட்டட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வியூவர் ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ, பை.